இன்னைக்கு பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். இது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது, வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். பாப்பா அம்மா வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து இது பச்சைப்பட்டாணி, இப்ப பச்சைப்பட்டாணியுடைய சீசனு. இப்ப அம்மா வந்து ஒரு 50 கிராம் பச்சைப்பட்டாணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டுக்குருவோம் காரத்துக்கு. இஞ்சிப்பா, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு நல்லா தோலை சீவிட்டு இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். 1 வெள்ளப்பூடு போட்டுக்குருவோம்ப்பா. கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நிலக்கடலைப்பா அது கொஞ்சம் போட்டுக்குருவோம், இது 1/15 கிராம் இருக்கும் போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் 1/6 பீஸ் போட்டுக்குருவோம். இப்போ இதை போகிற அம்மா வந்து அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா வந்து அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். பரபரன்னு அரைச்சிருக்கேன், வலுவலும் நடக்காமல் பரபரன்னு அரைச்சிருக்கேன். இது கொத்தமல்லி இலப்பா நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுக்குருவோம். அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கு மேலே மல்லி இலை போட்டுக்குருவோம். கொத்தமல்லி இலை வந்துப்பா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது கொத்தமல்லி இலை. நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரை புறத்தையும் அகற்றக்கூடியது இந்த கொத்தமல்லி இலை. அதனால நம்ம கொத்தமல்லி இலை வந்து ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், இதை வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்கேன், இதை அடிச்சு கொண்டேன். அம்மா வந்துப்பா அடிச்சு கொண்டு வந்துட்டேன். நம்ம வந்துப்பா கொத்தமல்லி இலை போட்டிருந்தேன், அம்மாவுக்கு வந்து அடிக்க வரல. இதில் 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி அடிச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அடித்ததுனால உங்களுக்கு கொத்தமல்லி இலை நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிருவோம். அம்மா வந்து இது வந்து சிறுதானியத்தில் 1 கம்பு. இப்போ இதை வந்து அம்மா வந்து வீட்டில் நான் மாவு இதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டிலையே நான் மாவு திரித்து வச்சுருக்கேன். இது வீட்டில் திரிச்ச மாவு. அதே மாதிரி வெளியவும் நல்லா கம்பு கிடைக்குது, கம்ப மாவு கிடைக்குது பாருங்கள். கம்ப மாவு வெளியே எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுப்பா. கம்ப மாவு எல்லா இடத்துலையுமே பலசரக்கடல வாங்கிக்கலாம். நம்ம வந்துப்பா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி இதெல்லாம் பேஸ்ட்டு, இது வந்து அடித்து வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தது. இப்போ நம்ம வந்து 100 கிராம் கம்ப மாவு சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன்ப்பா இது காஷ்மீர் மிளகா பொடி. இது வந்து ரொம்ப உரப்பு இருக்காது, நல்லா நிறம் கொடுக்கும். அதனால 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி சேர்த்துக்குருவோம். மிளகு பொடி மஞ்சள் பொடியும் சேர்க்கும் போது நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும்ப்பா. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டுப்பா பிங்க் சால்ட் சேர்த்துக்குருவோம். இப்போ 2 ஸ்பூனு தயிர் விட்டுக்குருவோம். தயிர் உடம்பத நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம்ப்பா. நல்லா கழுவி வச்சுருக்கேம்மா. லைட்டாக பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். கொத்தமல்லி இலை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளவு நம்ம உடம்பு வந்து நல்லா லீனாகும். இப்போ கொத்தமல்லி இலையை வந்துப்பா நல்லா அம்மா பொடியை நறுக்கி போட்டுக்கிட்டே நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்குருவோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா தயிரில் தண்ணி இருக்குது. பட்டாணியெலாம் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயும் தண்ணி இருக்குது. அம்மா வந்து தண்ணி ஒரு விட்டு ஊற்றலை, தயிரில் இருந்த தண்ணி இது தான். இப்போ ஒரு விட்டு தண்ணி ஊற்றலைப்பா, தண்ணி ஊற்றாமையே கரெக்டாக அந்தந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம வேணும்னா கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம். அப்பப்பா அம்மா வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளரி விதை, வெள்ளரி விதைப்பா. இது வந்து நம்ம வெயிட் லாஸுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதையும் நம்ம போட்டுக்குருவோம். சாப்பிடும் விதை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும் விதை நல்லா நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். இது போட்டுக்குருவோம். இப்போ வந்துப்பா அம்மா வந்து தண்ணியை ஊற்றலை, 2 ஸ்பூனு தயிர் தான் விட்டுருந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ரொட்டி மாவு பதத்துக்கு நம்ம சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த பதம் வேணும். கொஞ்சம் பாருங்கள் தண்ணியாக இருக்குது. அப்போ 2 ஸ்பூனு கம்ப மாவு போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் கம்ப மாவு போட்டுக்கிட்டோம். இப்போ இதை பிசைஞ்சுக்குருவோம். தயிரில் வந்து தண்ணி இருந்தனால உங்களுக்கு மாவு வந்து கெட்டியா இல்லை, அதனால் திருப்பி 2 ஸ்பூன் மாவு போட்டுக்குவோம் கம்ப மாவு. அப்போ அம்மா வந்து நம்ம ஒரு விட்டு தண்ணி விடலை, 2 டீஸ்பூன் தான் மல்லி இலையில் தண்ணி விட்டுருந்தேன். அப்போ 2 ஸ்பூனு தயிர் விட்டுருந்தோம் இல்லையா, இப்போ அதுக்கே உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணி பசையாக தான் இருந்துச்சு. இப்போ 4 ஸ்பூனு கம்ப மாவு போட்டிருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் கம்ப மாவு போட்டதுனால தான் திருப்பி ரிப்பீட் பண்ணனால இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை வந்து 1-5 நிமிஷத்துக்கு மாவு ரெஸ்ட்டில் ஏற்பட்டும். இப்போப்பா மாவு வந்து 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம், நல்லா மாவு செட் ஆகிருக்கும். நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்படி கண்ணு கண்ணாக உள்ள 1 பிளேட் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கோம். இல்லைனாக்கா நீங்கள் இட்லி செட்டில் வச்சு அவிச்சுக்கோங்க. இது வந்துப்பா எண்ணெய், தேங்காய் எண்ணெய்ப்பா. தேங்காய் எண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காயை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு சமையல் எண்ணெய் இருந்தாலும் ஓகே. தேங்காய் எண்ணெய்னா நல்லா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும்.
சமையலுக்குனே தேங்காய் இருக்கும் அந்த எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து பிளேட்டில் வந்து இதை தடவிக்கிருவோம். நம்ம இதை வந்து வேக வைக்கும்போத ஒட்டாமல் நம்ம கொந்தோம். இப்போ இதை வந்து மாவு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம் கையில், இல்லாட்டா மாவு வந்து பிசுபிசுன்னு ஒட்டும். நல்லா கைப்பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிடுவோம். இப்போ இதில் வச்சுருவோம். அவ்வளோதான்ப்பா, அம்மா வந்து அப்படியே நாலு கைப்பிடி அளவுக்கு, நல்லா கைப்பிடி அளவுக்கு கொலக்கட்டை மாதிரி செஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. இப்போப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த பிடி கொலக்கட்டை இருக்குது இல்லையா, இதை இதில் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இதை வச்சு மூடிடுவோம். மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு நல்லா வேக விடுவோம். இப்போப்பா 15 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு வேக விட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்போக்கு இருக்குல்லையா, இல்லாட்டா ஒட்ட குச்சி இருந்துச்சுன்னா அந்த நம்ம அதை பார்த்து வச்சுக்கோங்க. அம்மாட்ட அந்த குச்சியெல்லாம் இல்லை, அதனால ஸ்போக் வச்சு வெந்துருச்சான்னு பார்க்க. நல்லா வெந்துருச்சுப்பா பாருங்க, சுத்தம் நல்லா கிளீனாக நல்லா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து எடுத்து இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கம்பு கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி வெட்டி இதை வந்து நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. சாம்பார் தொட்டுக்கலாம், என்ன குழம்பு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோமோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சும்மா சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிட்டு கூட எண்ணெய் விடாமல் நம்ம பாயில் பண்ணியிருக்கோம். அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதை சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் வளரும், பிள்ளைகள் நல்லா லீனாக அழகாக வளருவாங்க. தொப்பைகள் அதிகமாக உழுகாது. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கும் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது லைட்டாக எண்ணெயில் தாளிச்சு கொடுங்கப்பா. இப்போ அதுவும் செஞ்சு காமிச்சிடறேன்ப்பா. அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் விட்டுக்குருவோம். தேங்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா வாசமாக இருக்கும். சிக்கன் தான்ப்பா அது. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடுவோம். லைட்டாக நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். 2 ஜீரகம் போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மல்லியெல்லாம் போட்டுக்கிடுவோம். லைட்டாக நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். நம்ம வேக வச்சுருந்த கம்பு கொழக்கட்டை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு சைடு போட்டிருந்தோம், அடுத்த சைடு பிரட்டி போட்டுக்குவோம். கேஸை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கணும். நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் விட்டுறோம் இல்லையா, நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்ற இதை நல்லா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா, கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.